நான் செத்தே போனாலே என் கடை இருக்கும். பசங்க என் போட்டோ வச்சுட்டு தினந்தோற கடையை தந்து வியாபாரம் பண்ணுவோம். செத்து போனால கெத்து போவாதுரா. அதனால முடிஞ்ச ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கான். இன்னும் தம்பி நீங்க வந்து 100 கடைகள் ஓபன் பண்ணனும். வணக்கம். இப்ப ஒரு கிளிப் பாத்திருப்பீங்க. இந்த கிளிப் பத்தி தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோல பேச போறேன். யார் இந்த பையன்? KGF அப்படின்ற ஒரு மென்ஸ் வேர் ஷோரூம் வண்ணாரப்பேட்டையில ஓபன் பண்ணிருக்காரு. எத்தனை வருஷமா ஓபன் பண்ணிருக்காரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவரோட வேலை என்ன? ரோட்ல நின்னு போற வர்ற எல்லா கஸ்டமர்ஸையும் எங்க கடைக்கு வாங்க, எங்க கடைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு ஏஜென்டா தான் வேலை பார்த்திருக்காரு. எப்படிப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்தான் அப்படின்னா, அதுதாங்க ஸ்மார்ட் ஒர்க். எல்லாருக்குமே தெரியும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, ஒரு சிலர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த பையன் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை ரொம்ப அழகா பண்ணிட்டான். எப்படி பண்ணிருக்கான் அப்படின்னா, இவன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அவன் என்ன வேலை பண்றான் அப்படிங்கறத தான் செய்யற வேலையை தானே கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கான். அந்த ஒரு வீடியோ ஒரே நாள்ல 1 மில்லியன் அடிக்குது. அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்பார்க். அதுக்கப்புறம் தன்னுடைய வேலைகளை நம்மளே செய்யணும் அப்படிங்கிற விதமா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு கொஞ்சம் கடன் வாங்கி அவர் ஒரு சின்ன கடையை ஆரம்பிக்கிறாரு. இந்த கடையில தாங்க ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டே ஆரம்பிக்குது. என்ன அப்படி அப்படின்னா, நம்ம எல்லாருமே நிறைய பணங்களை, நிறைய அதாவது பொருளுக்கு மீறின பணங்களை கொடுத்து நம்ம சில இடங்கள்ல ஏமாறுறோம். அந்த மாதிரி ஏமாத்துறவங்களை தோல் உரிச்சு காட்டிட்டார். அதுதான் அவர் பண்ண முதல் தப்பே. என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னோட கடையில கொடுக்கக்கூடிய அந்த பொருளுக்கான நியாயமான விலையை வச்சு விற்க ஆரம்பிச்சாரு. இது மட்டும் இல்லைங்க, அந்த நியாயமான விலை கூடவே என்ன போல கஷ்டப்படுற ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு உதாரணமா இருக்கணும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு தான் எங்க இருந்து பொருள் வாங்குறாரு, எவ்வளவு விலைக்கு வாங்குறாரு அப்படிங்கிற டீட்டெயில கூட தன்னுடைய வீடியோக்கள்ல பதிவிட்டு அவர் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அந்த ஏரியால கடை ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். சோ இந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயமா, தனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு போதும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனசோட இந்த பையன் மத்தவங்களுக்கு உண்மையிலே நல்லது தாங்க செஞ்சிருக்காங்க. அதுக்கு அவனுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? இந்த வீடியோ பாருங்க. முஞ்சி போனா என்ன உயிர போயிடுமா? ஃபைட்டானா ஊ ஆ ஊ ஆன்றதுக்கு இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நான் செத்தே போனாலே என் கடை இருக்கும். பசங்க என் போட்டோ வச்சுட்டு தினந்தோற கடையை தந்து வியாபாரம் பண்ணுவோம். செத்து போனால கெத்து போவாதுரா. பாத்தீங்களா, நல்லதை செஞ்சதுக்காக ஒரு மனுஷனை கொலை மிரட்டல் வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சினிமாக்கள்ல பாத்திருப்போம். இங்க முதல் முறையா நம்ம கூட வாழ்ற ஒரு சின்ன பையன் அவன் மூலமா இங்க பாக்குறோம். சோ அவன் செஞ்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் நல்லது செஞ்சான், எல்லாரையும் அரவணைச்சான், ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும் நினைச்சான். தன்னை போல கஷ்டப்பட்டு தெருவுல நிக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தான். இந்த ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு தன்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு அந்த பையன் சொல்லி புலம்புற அளவுக்கான ஒரு சூழ்நிலையில இருக்கான். சரி, அதுவாது பரவாயில்ல, பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு பயம். அந்த பையனுக்கு உயிர் பயத்தை எல்லாருமே காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதோட இன்னொரு படிக்கு மேல இப்ப அடுத்த கிளிப்பு இத பாருங்களேன். எதுக்கு என்ன போட்டு 100 பேர் வச்சு என் கடவாசல்ல வச்சு என்ன மிரட்டுறீங்க? என்ன ஸ்கெட்ச் போட்டாங்க, வெட்டுவீங்களா? வெட்டுவீங்களா? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இன்னைக்கு நான் போய் சொல்ல இப்படிதானே நான் உட்காந்துருந்தேன் கடவுள்ல 100 பேர் கேட்டுக்கல என்ன நானா? என்னங்க, போலீஸ் ஒரு கடைக்கு முன்னாடி போய் நின்று அந்த பையனை வந்துட்டு ஒரு அக்யூஸ்ட் ரேஞ்சுக்கு குத்த வச்சு உட்கார வச்சு அவனை வந்து எல்லாருமே கடை அங்க இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை மிகப்பெரிய அளவுல ஒரு மிரட்டல் தாங்க விட்டுருக்காங்க. இது வெளிப்படணும். ஏன்னா இப்ப அந்த பையன் அதுக்காக அடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, என்ன இந்த மாதிரி குத்த வச்சு உட்கார வச்சிட்டீங்க அப்படின்னு அவன் மனசு வேதனைப்பட்டாலுமே அவன் தைரியத்தை விடல. செத்தா நான் தானே சாவேன், பரவாயில்ல, ஆனா நான் இந்த கடையை நான் இல்லாட்டினாலும் நடத்த முடியும், என் உயிர் போனாலும் நடத்த முடியும் அப்படின்னு அந்த பையன் வந்து உண்மையா அந்த அளவுக்கு ஒரு மன வெறுப்போட சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க.
அவன் செஞ்சது நல்ல விஷயம்தான், இது நல்ல விஷயம்தான் அப்படின்னு எத்தனை பேர் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அவங்க உங்களோட கமெண்ட்ஸ என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நானும் எவ்வளவு பேர் இந்த பையனுக்கு ஆதரவா இருக்கீங்க அப்படிங்கறத எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்குங்க. இது வரைக்கும் நாம அவரை பத்தி கேள்விப்பட்ட எல்லா விஷயங்கள்லுமே அந்த பையன் வந்து எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் தான் செய்திருக்கான். பாமரர்கள் எல்லாருமே வாழணும் அப்படிங்கிற விதமா தன்னுடைய தன்னால முடிஞ்ச ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கான். அந்த மாற்றம் உண்மையிலே அழகான ஒரு மாற்றம். இதுல என்ன சொல்றது, சுயநலமா வாழக்கூடிய பிறரை அழிச்சு நான் மட்டும்தான் வாழணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமும் கோபமும் வரணுமே தவிர எல்லாரும் நல்லா இருக்கணும், இன்னைக்கு இந்த உயிர் நம்ம கிட்ட இருக்கு நாளைக்கு இல்ல அப்படின்னா அவ்வளவுதான், எதுவுமே கிடையாது அப்படிங்கறத உணர்ந்தவங்க கண்டிப்பா அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதுதான் என்னுடைய நம்பிக்கை. உங்களோட நம்பிக்கை என்னங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வண்ணாரப்பேட்டையில இருக்கக்கூடிய KGF மென்ஸ் வேருக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான உடைகளை தரமான உடைகளை நியாயமான விலையில வாங்கிட்டு வாங்க. அந்த பையன் இன்னைக்கு ஒரு கடை கிடையாதுங்க, இன்னைக்கு 4வது கடையை அவன் வந்து ஸ்பென்சர்ல ஓபன் பண்ணிருக்கான். சோ இது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கடையா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இந்த 4 மாசத்துல இவனுடைய புதுமையா சிந்திக்கக்கூடிய விஷயங்களாலையும் தன்னோட ஸ்மார்ட் ஒர்க்காலையும் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆர்கனைசேஷனா உருவாகிட்டு இருக்கு. இன்னும் தம்பி நீங்க வந்து 100 கடைகள் ஓபன் பண்ணணும், பெரிய பெரிய சாதனைகளை நீங்க சாதிக்கணும், மக்கள் எல்லாருக்குமே நீங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நானும் உங்களுக்காக கண்டிப்பா ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நீங்க வாழ்க்கையில நிறைய நிறைய சாதனைகளை செய்யணும். நம்மளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கான சப்போர்ட்டை அந்த பையனுக்கு கொடுப்போம். சோ மறுபடியும் வேற ஒரு வீடியோல சந்திக்கலாமா? நன்றி.